இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் களம் பலமான போட்டி நிலவுகின்ற தேர்தல் இது அப்படின்றபடியால் வந்து இந்த தேர்தலில் வந்து அதிக வன்முறை சம்பவங்கள் விதிமீறல்கள் எல்லாம் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்த்த நிலமையிலே கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் இருநூற்று ஒன்பது முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது இதில் ஐந்து தேர்தல் வன்முறை சம்பவங்களாகவும் அமைந்திருக்கிறது ஆகவே முப்பத்தி ஏழு நாட்கள் இருக்கின்ற நிலமையிலே வந்து இவ்வளவு முறைப்பாடுகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா தேர்தல் நெருங்க நெருங்க இது இன்னும் அதிகரிக்கும் என்ற அச்சம் மக்களிடத்தில் ஏற்படுகிறது பார்க்கலாம் இது இவ்வளவு தூரத்திற்கு ஜனநாயக முறையிலான தேர்தலாக அமைகிறது அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பிரச்சார கூட்டத்தோடு ஆரம்பமாகி இருக்கிறது புதிய ஜனநாயக முன்னணி உளுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையான அந்த முன்னணியினுடைய முதலாவது கூட்டம் நேற்று காலிமுகத் தெருவில் பெற்றிருக்கிறது. பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதில் மக்கள் தலைவர் வேண்டுமா, கொலையாளி வேண்டுமா சொல்லி கேள்வி எழுப்பி இருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் பெரும் திரளான மக்கள் மத்தியில் பேசிய சஜித் பிரேமதாச சொல்லி இருக்கிறார். காட்போர்ட் வீடர்களுக்கும் ராணுவத்தினரை கூலி வேலைகளுக்கு ஈடுபடுத்தியவர்களையும் மீண்டும் ஆட்சி ஏறுவதற்கு இடமளிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இருக்கிறார். போல பாதுகாப்பு அமைச்சராக ஃபுன்சேகாவை நியமிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் அந்த பெரும் திரளான மக்கள் மத்தியில் பேசிய சஜித் பிரேமதாச அவர்கள் அதே மாதிரி